நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் வெரைட்டி. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக நம்ம சாப்பிடுவோம். இது வந்து கீரை வடை. இதில் வந்து எந்த கீரை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சாரதா சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல் முதல்ல பார்க்குறவங்க சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. கீரை வடை பண்ணுறதுக்கு ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு, அப்புறம் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு, இந்த பருப்பை வந்து நல்லா தண்ணி வடிய விடணும். பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை. இதை மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டுட்டு, இப்போ தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி கொண்டு வரணும். நம்ம வடை மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எண்ணெயை வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். நான் செக்கு கடலெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே மாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் இது மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ரெண்டு மாதம் மிளகு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போது இதில் என்னென்ன சேர்க்கலாம் பார்க்கலாம். மிளகு சீரக பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இஞ்சி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், நல்லா பொடி பொடியாக, அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மிளகாய் ஒரு நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் கீரை போட்டு கலக்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. நான் முருங்கைக்கீரையை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புளி போடுறேன், ஏன்னா இந்த எண்ணெய் செக்கு எண்ணெய் நல்ல நோர வந்து பொங்கிடும், அதனால் அதை போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்ட்டு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வடை தட்டலாம். நான் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இல்லாட்டி வாழை இலை இலை அதில் இருந்தால் தட்டிக்கலாம். தட்டும்போது கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இதை எண்ணெய் காஞ்சி வச்சு இதில் போட்டுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் தண்ணியில் தொடச்சிடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். வடையெல்லாம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு எடுக்கணும். ஜென்ரலாக இது வந்து அவ்வளோவா எண்ணெய் இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக சத்தம் கூட கேட்குது. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு வச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை வடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சி பார்க்கறாங்க, இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வந்து இந்த முருங்கைக்கீரை வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயமாக இது ரொம்ப 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 பிடிக்கும். எஸ்பெஷலி பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி கெஸ்ட் வந்தாலும் நம்ம பண்ணலாம். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு கிறிஸ்பியான வடை வெரைட்டி. நான் வந்து இதுக்கு அப்படியே சாப்பிட்டுடலாம், வேணும்னா ஏதாவது சட்னி வச்சுக்கலாம். நான் வந்து மேங்கோ கெச்சப் பண்ணேன், அதை வச்சு இருக்கேன். நிஜமாகவே ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல்லையும் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.